ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, வாரிசு சான்றிதழ் விண்ணப்பிப்பது எப்படி. இதை நம்ம வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா, துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுனு இருக்கும். இதில் நான் பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த போல் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட நியூ யூசர் வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. கொடுத்துட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ்னு சொல்லிட்டுருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸில் நம்ம வந்து எதிர ஐடி போகிறோன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் நம்ம அதில் தான் கிளிக் பண்ணி நம்ம அதில் போய்ட்டு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கும். இடங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட்டும் இதில் தான் அப்ளை பண்ணுறோம். சைன் பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த போல் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, இதுக்கு எவ்வளோக்கான ஃபீஸ் கட்டணும், ஸோ எப்படி என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய்ட்டு ஃபர்தராக படித்து பார்த்து தெரிஞ்சிங்க. நெக்ஸ்ட் நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த போல் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா, இவங்க ஆல்ரெடி கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன் அவங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேன் நம்பர் எடிட் பண்ணல, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணலை. ஸோ நான் ரிஜிஸ்டர் கேன் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்களோட டீட்டெயில்ஸ், ஆதார், ரேஷன், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்குற போகும். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி நான் வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கையும் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த கேன் நம்பரில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் மிஸ் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் உங்கள் டீட்டெயிலாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ ப்ரொசீட்னு வரும். உங்களோட கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகினதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அப்படிங்க டீட்டெயில்ஸ், கரண்ட் டீட்டெயில், அட்ரஸ்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கேன் நம்பர் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம வந்து என்டர் பண்ணோம்லோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இறந்தவங்களோட நேமு, அவங்க எந்த இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம எதுவும் ஃபில் பண்ணுறப்பில் இருக்கும். த டிசீஸ் டீட்டெயில்ஸ்ங்கிற இடத்துல, நேம் ஆஃப் த டிசீஸ்ங்கிற இடத்துல, அப்படி என்னோடய அப்பாவோ இல்லை அம்மாவோ அவங்களோட நேமை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெயருங்கிற இடத்துல, அதில் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். ஜெண்டரில் வந்து மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கேன். மேரிட்டல் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸில் போய்ட்டு மேரிடா இல்லை வந்து அன்மேரிடான்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெதர் த டிசீசஸ் ஹேவிங் டூ வெய்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இவங்களுக்கு வந்து ரெண்டு தானமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேம் ஆஃப் த டிசீஸ்னு சொல்லிட்டு இடத்துல இவங்களோட, அதாவது இறந்தவங்களோட அப்பா பேரை நீங்கள் என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா பேரை நீங்கள் என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அது சேம் அதே தான், தாயின் பேர் இல்லை தந்தையின் பேரில் போய்ட்டு நீங்கள் இங்கிலீஷில் அடிச்சு ஜஸ்ட் டேப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் டெத்து, இந்த டெத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்லேயும் அந்த டேட் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் இந்த டேட் ஆஃப் டெத்தில் நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் டெத்து என்ன வரும் அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட் நம்பர், அதான் நான் ஆக்சுவலாக சொன்னது தான், டெத் சர்டிஃபிகேட்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி வச்சுலன்னா நீங்கள் அது ஃபஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெத் சர்டிஃபிகேட்டுங்கிறதுல அவங்க டெத் சர்டிஃபிகேட்டோட நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறப்பும் ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடுன்னு இருக்கும் மாநிலங்கிறதுல மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ரெவன்யூ வில்லேஜ் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன சரிங்க, உங்களோட ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அந்த ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் தெரு எண் இல்லைன்னு பெயருங்கிற இடத்துல தமிழில் ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பில்டிங் டோ, பில்டிங் அண்டு டோர் அண்டு ஃப்ளாட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் டோர் நம்பர் என்னவோ அதை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லீகல் ஹேர் ஆஃப் த டிசீஸ்னு சொல்லிட்டு இடத்துல, அதாவது வந்து இறந்தவர்களோட கணவனோ மனைவியா இல்லை வந்து மகங்களான்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணுறப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இவங்க வந்து ஒரு பையனோட பேரை என்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏஜி, மேரிடா, அன்மேரிடா, அலைடா இல்லை வந்து டெட்டான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து எல்லாமே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் அவங்கள்ட்ட
மகன், அவங்களோட பிள்ளை, அவங்களோட மனைவி, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதில் என்டர் பண்ணுற போல இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பசங்க இருக்காங்க, இல்லை ஒரு நாலு பசங்க இருக்காங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணுற போல இருக்கும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாராவது வந்து ஒரு தவறி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் இதில் என்டர் பண்ணுற போல இருக்கும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற போலும் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இன்கேஸ் வந்து இதில் வந்து நேம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து அப்ளை பண்ணி வாங்குறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சிறப்பாக இருக்கும்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற போல இருக்கும். ஃபைனல் லெவலோட நேம் நான் என்டர் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண கேட்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற போல இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டெத் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அப்ளிகேட் பண்ணுறாங்களோ அவங்களோட அப்ளிகேஷனோட சைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சைன் வாங்கி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போல இருக்கும். ஸோ எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா மேக் பேமெண்ட்டுன்னு வரும். மேக் பேமெண்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு சார்ஜஸ் வந்து நம்ம செலுத்துகிறப்போல இருக்கும். ஸோ நான் அதிலேருந்து மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். மேக் பேமெண்ட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போல ஒரு பேஜ் வரும், டிரான்சாக்ஷன் டீட்டெயில்னு சொல்லிட்டு, பேமெண்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு, இதில் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. மேக் பேமெண்ட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா இந்த போல ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லை கியூஆர் கோடு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஸ்லிப் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒப்புகை சீட்டு வந்துடும். ஸோ இந்த ஒப்புகை சீட்டை எடுத்து போய்ட்டு என்ன சொல்லி நீங்கள் உங்களோட ஏரியா வியூவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் அவங்கள போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான லீகல் சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.